ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறது அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ். மஷ்ரூம்லேயே நிறைய டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்டேக் பண்ணுற மஷ்ரூம் வந்து ஒரு எடிபிளான மஷ்ரூம் தான். மஷ்ரூம்ஸ்லாம் மோஸ்ட்டாக வாங்கின 1 or 2 days வந்து யூஸ் பண்ணிடணும். நான் வாங்கி 2 to 3 days தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே நிறைய மஷ்ரூம்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நான் இப்போவே யூஸ் பண்ணலன்னா இது கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து இன்டேக் பண்ணாலே அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து மேபி நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ மஷ்ரூம்க்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். இந்த ஸ்டெம்மும் இந்த மஷ்ரூமில் இருக்க அந்த டாப்பும் ஜாயிண்ட்டாக இருக்கணும். நடுவில் கேப்பே இல்லாமல் இருந்தால் அது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்னு அர்த்தம். இந்த மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கேப் கூட இல்லை. இந்த மஷ்ரூம்லேயும் அப்படி தான். ஆனால் இந்த மஷ்ரூமில் கேப் விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ இது இப்போவே நம்ம யூஸ் பண்ணனா ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ். இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் க்ளீனிங்கில் 3 steps இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சிங். இது வந்து நார்மலான ஒரு வாட்டரில் சும்மா ரேண்டமாக க்ளீன் பண்ணுறது. ஒரு ஒரு மஷ்ரூமையும் எடுத்து ஒரு மாதிரி ஸ்லைட் ப்ரெஷர் கொடுத்து ரப் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற வெறும் அந்த டஸ்ட் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த ப்ராசஸ் மூலயமா மஷ்ரூமில் இருக்கிற அழுக்கு இல்லை மண் எதனா ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். இந்த வேர்ல்டுலேயே மேஜர் எடிபிள் மஷ்ரூம்ஸ் தயாரிக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. மஷ்ரூம்ஸை எப்படி க்ரோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு இடத்துல தான் மஷ்ரூம்ஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. இப்போது நம்ம எல்லா மஷ்ரூம்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குது. செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம் வாட்டர் கிளென்சிங். இந்த மெத்தடில் நம்ம ஒரு பேனில் ஒரு வாட்டர் க்ளீன் வாட்டர் எடுத்துருக்கோம். இதில் 1 lemon ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் ட்ரையான லெமன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் கூட எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ஃபார்ம்லேருந்து மஷ்ரூம்ஸை கலெக்ட் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபேஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை மஷ்ரூம் ஹண்டிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா மஷ்ரூமிங் கூட சொல்லுவாங்க. இப்போது நம்ம நார்மல் கிளென்ஸ் பண்ண ட்ரைன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணி 2 minutes அப்படியே விட்டுற போகிறோம். ஜென்ரலாக எப்போவுமே மஷ்ரூம்ஸை ஓப்பன் ஸ்பேஸில் வச்சாலோ இல்லை வாஷ் பண்ணி எடுத்தாலோ அது ஒரு ப்ரௌன் கலராக மாறிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறதுனால ப்ரௌன் கலராக மாறுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் கிளென்சிங். இப்போது நம்ம லைம் வாட்டர் கிளென்ஸ் பண்ண மஷ்ரூம்ஸை ஒரு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் 2 to 3 minutes வந்து டிப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போகிறோம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சும்மா வாட்டரில் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் படியாக வாஷ் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னும் இது வந்து ரொம்ப சேஃப் இன்டேக் பண்ணுறதுக்கு. மஷ்ரூம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். மஷ்ரூம்ஸ் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 to 4 days யூஸ் பண்ணிடணும். ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 week வரைக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.